தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் சேர்ற பட்சத்துல தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழணும் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விஜயம் சீமானு சேரும் போது ஒரு எதிர்கட்சியாவது உள்ள போக மாட்டாங்களா? அதுவும் வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு ஒரு 60% இருக்கு. 60% வாய்ப்பு இருக்கு. யாரை வேணா கூப்பிட்டு கேளுங்க. 26 எலெக்ஷன்ல விஜய் நிக்கிறா போல, யாருக்கு போடுவீங்கன்னு? விஜய் தான். என் வீட்டுல 4 ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா உண்டு. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் சிரஞ்சீவி தம்பி வந்து துணை முதல்வராகவே ஆயிருக்காரு. பல வருஷமா போட்டிட்டு நீங்க ஆயிருக்காரு. அது போல விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் மவுஸ் கம்மி தான். வாய்ப்பு இருக்குண்ணா, அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏசியாநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அண்மையில் பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் இரு கட்சிகளுக்கும் மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. குறிப்பாக சீமான் அவர்களுடைய கட்சியும் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மாநில கட்சி அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு. இந்த மாநில கட்சியினுடைய அங்கீகாரத்தை அடைகிறதுக்கு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தனிச்சே நின்று 8.12% அளவுக்கு பெரிய வாக்குகளை பெற்று இந்த அங்கீகாரத்தை அவர் வந்து அடைஞ்சிருக்காரு. இது வந்து அவருடைய அரசியல் கிராப்பில் ஒரு ஒரு முன்னேற்றமாக ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்க முடியுது. ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு சீட்டு கூட எதுலேயுமே ஜெயிக்க முடியலன்ற நிலைமை இருக்கிற பட்சத்தில் இப்போது தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜயோடு அவர் சேர்ந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறதா சில தகவல்கள் அடிப்படுது. அது உண்மையாக பொய்யான்றது ரெண்டாவது பட்சம். அப்படி ஒருவேளை அது உண்மையாக நடந்தால் அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? குறிப்பாக விஜய் ரசிகர்களும் சீமானுடைய தொண்டர்களும் அதை எப்படி பார்க்குறாங்க? ரெண்டு பேரும் இணைகிற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் சேர்ற பட்சத்தில் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழணும் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத நாம் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சீமானுடைய கட்சி வந்து 8.2% வாங்கி இப்போ மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ வந்து நடிகர் விஜயும் கட்சியை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்க போறதா ஒன்று போகுது. ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஒரு 60% இருக்கு. 60% வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் அவங்க சீட் எதுவுமே பிடிக்கல சீமானவர்கள். இப்போ எம்எல்ஏ சீட்டுகள் கொஞ்சம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஒன்று சேர்ந்தா கொஞ்சம் டப்பு, இல்லாட்டி அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுக இப்படி இபிஎஸ் மட்டும் இருக்கும்போது இருக்கட்டும், வாய்ப்புகள் அதிகம். அதிமுக ஒன்று சேரும்போது பலமாயிருச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சீமானுக்கு விஜய்க்கு ஒன்று சேரும்போது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எதனால சார் இபிஎஸ் அவ்வளோ பலமாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாகவே பலமாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். எங்களை மாதிரி தொண்டங்கள்லாம் வெட்டி ஆக்கணும், வீணாக போன வரும்னு சொல்லுவோம். நீங்கள் ஏடிஎம்கே? நம்ம அதிமுக வரோம். ஆனால் இபிஎஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கல. அது வந்து மேல்மட்டவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியுது, உள்ளுக்கு அடிமட்ட தொண்டர்களுக்கு வந்து அந்த வலி அதிகமாகவே இருக்கும். இவ்வளோ பார்க்கும்போது இன்றைக்கி 8.12% வந்து பெரிய ஒரு வாக்கு சதவீதம் தனியாக பெற்றிருக்காரு சீமான் அவர் 40 தொகுதியில் நின்று. இன்றைக்கி நிலம் உண்மையிலே யார் உண்மையான வெற்றின்னு கேட்டால் சீமானுக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம். அப்போ விஜயம் வரும்போது ரெண்டு பேரும் சேர்ற பட்சத்தில் ஒரு பலமான ஒரு போட்டியை வந்து அவங்க கொடுப்பாங்க, அதிகமான பலத்தை கொடுப்பாங்க. திமுகவை எதிர்க்கிறதுல அவங்க ரெண்டு பேரும் சேரும்போது சேரும்போது பலம் அதிகமாகும். ஆனால் இந்த அதிமுகவோட கூட்டணி வரும்போது இவங்க ரெண்டு பேர் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கள்ல, அந்த பேரையும் அவங்க எதிர்த்து எதிர்த்து சரி பண்ணணும். சீமான் ஆல்ரெடி ஒரு 30 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காரு. விஜய்கிட்ட எப்படியும் ஒரு 1 கோடி ரசிகர்களாவது ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேரும்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி டவுட்டுன்னு சொல்கிறீங்க? 40 சீட்டு கிட்ட டிஎம்கே வச்சுருக்கல, என்ன இல்லத்தில் எல்லாமே அஸ்டானது. இல்லை டிஎம்கே பலமாக இருக்குது, ஆப்போனண்டில் யாரும் பலமாக இல்லையே. இல்லைன்னா என்ன சொல்லுது? அதான் சொல்கிறேன், வந்தாலும் எப்படியோ ஒரு ரெண்டு அரசியலட்சிக்கு போயிடணும். ஒரு 10 வருஷம் சுற்றி போயிடணும். போயிட்டு மெஜாரிட்டி காமிச்சா மட்டும்தான் திரும்பி அடிக்க முடியும். இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து ஏற்கனவே ஒரு 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்தாங்க, இப்போ ஒரு அடுத்த பீரியடும் டிஎம்கேவே ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுப்போம். ஆப்போசிட்டில் பவர்ஃபுல் கேப்டன் சும்மா இல்லை. ஏடிஎம்கே அடிச்சதுன்னா எழுத்தான ஒரு பெரிய சிங்கம் ஒன்று அங்கே இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. இல்லை அப்படி இருக்கும்போது விஜயம் சீமானு சேரும்போது ஒரு எதிர்கட்சியாவது உள்ள போக மாட்டாங்களா? அதுவும் வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு கண்டிப்பாக 50-50 கூட ஒரு 30-40 வந்துடும். ஸோ சீமானு விஜயம் சேர்றது நல்லதாக தான் பார்க்குறீங்களா? தளபதி நடிக்காக தான் கஷ்டமாக இருக்குது. அப்படியா? அரசியலுக்கு போனால் நல்லது பண்ணுவேன்றாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம். அப்போ அண்ணன் சீமான் கூட தளபதி விஜயம் சேர் கூட்டணி கரெக்டு தான், உள்ள உள்கூத்துல இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அது எவ்வளோ உங்கள் தளபதி தான் ஓட்டு கன்ஃபார்ம் அதில் அவங்களுக்கு தான், அதில் ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை, டவுட்டே இல்லை. டவுட்டே இல்லை. எதிர்கட்சியாவது போய் உட்காந்துருவார் இல்லை? இப்போ அப்படி தானே பவன் கல்யாண் துணை முதல்வருக்கு அவர் அடிக்கணும், அடிக்கலாம் கண்டிப்பாக ஆப்போனண்ட் கட்சி வச்சு ஆகிடுவார். ஏன்னா இப்போ துணை முதல்வர் ஆகியிருக்கார் பவன் கல்யாண்லாம்,
அப்படி விஜய் அவர்கள் வந்து முதல்வராக வாய்ப்பு இருக்கா? பவன் கல்யாண் எத்தனை வருஷமா அரசியல் எதிராரு, நான் இப்பவே அதான் சொல்றேன், அவர் எத்தனை வருஷமா அரசியல் எதிராரு. தளபதி இப்ப வந்துடா போல, வரும்போதே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அவருடைய பவரை காட்டுவாரா? கண்டிப்பா, அதுல ஏதாவது டவுட்டே இல்லையா. யார வேணா கூப்பிட்டு கேளுங்க, 26 எலெக்ஷன்ல விஜய் நிக்கிறா போல, யாருக்கு போடுவீங்கன்னு? விஜய் தான், என் வீட்டுல நாலு ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிச்சு. அப்புறம் என்ன? அப்ப சீமான விஜய் இணைஞ்சு போட்டிடுறது நல்ல ஆரோக்கியமான போட்டியா? அதுதான் ப்ரோ சொல்ல முடியல. ஏற்கனவே இருக்க கட்சியெல்லாம் ஊழல் கட்சி. விஜய் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கல, ஒரு கரைப்படியாத கையை, அதனால தம்பி கூட சேரன்றாரு. தம்பி வந்தா செத்துறேன். அது கரெக்ட் தானே இல்லையா? நாளைக்கு போஸ்டிங் வரும்போது பிரச்சனை ஆகும். அது அவங்க பார்த்துப்பாங்க, நிறைய கூட்டணி. அது ஏத்துக்கணுமே நாங்க. நீங்க முதல்வராக விஜயையும் துணை முதல்வராக சீமானையும் ஏத்துப்பீங்க? ஓகேதான். அப்படி ஓகேன்னா உங்களுக்கு ஓகே? அப்படி ஓகேன்னா உங்களுக்கு ஓகே? நாங்க விஜய் முதல்வர், சீமான் துணை முதல்வர் இருக்கட்டும். அதிமுக பலவீனமா இருக்க நேரத்துல விஜயும் சீமானும் சேர்ந்து வந்தா அவங்க ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதிமுகவுக்கு மாற்றமா தான் இருக்கும். இவங்க லீடிங்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, விஜயும் சீமானும் ஒன்னா சேர்ந்திருந்தாக்கா. இல்ல, விஜயும் சீமானும் ஒண்ணு சேரும்போது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து பிரியும் போது இபிஎஸ்க்கும் போகும் இவங்களுக்கு? அது வந்துட்டு திமுக வந்துட்டு ஸ்டாண்டர்டுங்க, அது 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 வந்துட்டு ஸ்டாண்டர்டு நிரந்தரம் அது. பட் இந்த அதிமுக ஓட்டு ஒன்றா சொன்னீங்களா, இப்போ அவங்களுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுகல இருந்து நிறைய பேர் விஜய் சீமான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கனாக்கும் உண்டு. அதுதான் ஆட்சியை பிடிக்கிற அளவு கூட வருவாங்கன்றீங்க? கண்டிப்பா. சீமான் தனிச்சே நின்று ஒரு பெரிய ஓட்டு வாங்கியிருக்காரு, இப்போ மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிக்க போறாரா? பேர்லாம் சொல்லிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியா நிக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா உண்டு. எதனால? இவர் வந்து சினி ஃபீல்டில் வந்துட்டு எல்லா மக்களையும் கவர்ந்திருக்காரு. அவர் வந்துட்டு சீமான்றவர் ஆல்ரெடி எல்லா அரசியலில் இருந்து எல்லா மக்களுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாம் நல்லா சேர்ந்துருக்காரு. அதனால் இவர் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுக திமுகவுக்கு மாற்றம் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்களா? அதிமுக வந்து இனிமேல் எழுந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அது வந்து அவ்வளோதான். இப்போது அவங்க பீரியடோடு முடிஞ்சது. இவர் எடப்பாடி என்னுடைய ஆமாம், அவங்க அம்மாவோட போயிட்டுது. விஜயும் சீமானும் சேர்ந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அது மக்கள்கிட்ட தான் இருக்குது, நம்மள்கிட்ட இருக்குல்ல, மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட கேட்குறோம். ஆனால் மவுஸ் மவுஸ் கம்மியாகிடும். யாருக்கு? சீமானுக்கு சொல்கிறீங்க? விஜய்க்கு? விஜய்க்கு மவுஸ் கம்மியாகிடும். சீமான் கூட சேர்ந்தாவா? இல்லை, அப்படி இல்லை. இவருக்கு வந்து இது ஃபிலிம் இதுலேயே நல்லா பேர் இருக்கு, பேர் இருக்கு. இது இதுக்கு அரசியலுக்கு வந்துட்டாக்கா மவுஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? இப்போ விஜயகாந்தெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு ஆனாரு. அப்பத்துல அம்மா வரவழைச்சாங்க. அது இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் சிரஞ்சீவி தம்பி வந்து துணை முதல்வராகவே ஆயிருக்காரு, பல வருஷமாக போட்டிக்கிட்டு இன்னைக்கு ஆயிருக்காரு. அது போல் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து கீதி இந்தியாவில் இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் மவுஸ் கம்மி தான். அரசியலில் வந்துட்டால் மதிப்பு இருக்காது, சுத்தமாக மதிப்பு இருக்காது. திமுகவோ இல்லை அதிமுகவோ ஆளும் போது இவங்க ஒரு எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு கேட்குறேன். வாய்ப்பு இருக்குது, ஆனால் மக்கள் வந்து எது நினச்சி போடுவாங்கன்னு தெரில. வாய்ப்பு சேரலாம், சேரலாம், கண்டிப்பாக சேரலாம். ஆ ஆமாம், சேரலாம், அவ்வளோதான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், பரம்பரை இருப்பார் கண்டிப்பாக. சீமான் வந்து ஒரு மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்காங்க, ஒரு பெரிய வாக்கு 30 லட்சம் கிட்ட வாங்கியிருக்காரு. இப்போ விஜயும் கட்சி ஆரம்பிக்கிறாராம், ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த தேர்தலில் போட்டிடுற மாதிரி பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது தெரியல. விஜய் கட்சி தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் கொள்கை எதுவுமே சொல்லலை. சீமானோட கொள்கைகள் ஒட்டு போச்சுன்னா மேபி வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா ஒரு வெற்றி பெறுவாங்களா? வாய்ப்பு இருக்கலாம், அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படி சொல்றீங்க? இல்லை, இவருக்குமே ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. சீமானுக்கு இருக்கு. அது அட் த சேம் டைம் விஜய் சாருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அப்படி வர பட்சத்தில் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை, நான் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி யாருக்கு? சீமானுக்கு? சீமான சீமான பண்ணி விஜய் சார் பிடிக்கும். பட் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறப்போ ஓகே தான். மற்ற ரெண்டு பார்ட்டிஸோடு சேர்ந்து பண்ணாமல் தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணி போனால் அது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு விஜய் அந்த பாலிசிக்கு ஒத்து வருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி அவர் அதில் தான் போயிட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட இப்போ கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தார் நினைக்கிறேன், அனைத்து உயிரிழக்கும் நம்ம கட்சியை நம்ம ஒன்று விட்டுருந்தார்ல. ஸோ அவரும் அதை ஒட்டி தான் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும் நம்ம. ஸோ விஜய் சீமானு சேரும்போது இங்கே ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக.
வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களுடைய நாம் தமிழரும் நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், ரெண்டு பேருமே ரெண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் அரசியல் களம் என்னவாக இருக்கும், சட்டமன்ற தேர்தலில் 2026 என்ன மாதிரி மாற்றம் நிகழும் அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பல்வேறு தரப்பில் இருந்து, அதாவது விஜய் ரசிகர்களும் சரி சீமானுடைய தொண்டர்களும் சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திக்கிறது வந்து பலமாக தான் இருக்கும், ஆட்சியை பிடிக்க முடியலன்னா கூட ஒரு மாற்று அரசியலாக ஒரு எதிர்க்கட்சியாக போய் உட்காரக்கூடிய அளவுக்கு இருக்கும், பலமாக இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை வந்து பல பேர் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் சில பேர் வந்து அது கொள்கை இன்னும் சொல்லலையே விஜய், அதனால் அது எப்படி இருக்குமோ அப்படின்ற கருத்துக்களை சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு பலமான இவர் ஒரு 8.12% வாக்குகள் வச்சுருக்காரு, விஜய் வந்து ஒரு 10% மேலே ஒரு 15% வாக்குகள் வாங்குவாங்கன்னு நம்பப்படுது. அப்படி ஒரு சேரும்போது ஒரு பலமான எதிர்க்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் தெரிவியுங்கள். சீமானும் விஜயும் சேர்ந்தால் தமிழக அரசியல் 2026 எப்படி இருக்கும், எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுமா, இல்லை ஆள்ற அளவுக்கு முதல் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் முதல்வராக ஆவாரா, இல்லை சீமான் அவர்கள் வந்து துணை முதல்வராக ஆவாரா அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசியா நெட் நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா.